இசையா 12 பதிலுரை பாடல். பல்லவி, ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்சமாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகப்பட்டு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள். பல்லவி, ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி, ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியிரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி, ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறையசுபு, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் என்று சொன்னால் அது திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்படும். ஆனால் இன்றைய திருப்பாடல் திருப்பாடல் புத்தகத்திலிருந்து இல்லை, மாறாக எசாயா இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்திலிருந்து அதிகாரம் 12 ஒரு திருப்பாடலாக அல்லது பதிலுரை பாடலாக இன்று நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த எசாயா இறைவாக்கினர் எழுதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 12 அதிகாரம் மொத்தம் 6 இறைவசனங்களைத்தான் உள்ளடக்கியது. இந்த 6 இறைவசனங்களைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். முதல் இறைவசனம், இறைவா, நீர் என் மீது கோபமாயிருந்தீர், அந்த கோபம் தணிந்து நீர் இப்பொழுது அமைதி அடைந்திருக்கிறீர், எனக்கு ஆறுதலும் அளித்திருக்கிறீர் என்ற அந்த இறைவசனத்தை சுருக்கி இன்றைய பல்லவியாக, ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் என்று பல்லவியை அமைத்திருக்கிறார்கள். 2 முதல் 6 வரை இருக்கக்கூடிய மற்ற இறைவசனங்களை இன்றைய பதிலுரையாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த இறைவசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது முதல் 2 இறைவசனங்கள் இந்த எசாயா இறைவாக்கினர் எப்படி கடவுளிடமிருந்து ஆறுதலை பெற்றுக்கொண்டார், இந்த இறைவாக்கினருக்கு கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் எப்படி கடவுளை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அழகாக சொல்றாருங்க, முதல் இறைவசனத்திலே அவர் எனக்கு ஆறுதல் தருகிறார், அவர் என் மீது சினம் கொண்டிருந்தார், ஆனால் இப்பொழுது அவர் மீது அவர் என் மீது கொண்டிருந்த சினம் தணிந்து விட்டது, எனக்கு அவர் ஆறுதல் தருகிறார், அவரே என் மீட்பர் என்று சொல்லுகிறார். 2 முறை அவரே என் மீட்பர் என்று சொல்லுகிறார். நான் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். யார் மீதும் நான் நம்பிக்கை வைக்கல, மாறாக கடவுள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையின் ஊடாக நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவரே என் ஆற்றலாக இருக்கிறார், எனவே நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்பதை அந்த முதல் 2 வசனங்களிலே அவர் அழகாக எடுத்துரைக்கிறார். 3 முதல் 6 வரை இருக்கக்கூடிய மீதமுள்ள இறைவசனங்களிலே இறை மக்கள் அவர்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார் என்பதை குறித்து அவர் இந்த வரிகளிலே விளக்குகிறார். நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து செல்வீர்கள். எதிலிருந்து என்று பார்க்கிற பொழுது மீட்பொருளும் ஊற்றுக்களிலிருந்து. இந்த மீட்பொருளும் ஊற்று எங்கு இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது. அந்த கடவுள் தன்னுடைய அருளின் மூலமாக இந்த உலகுக்கு மீட்பை கொடுக்கிறார். இந்த ஊற்றிலிருந்து அவர்கள் முகந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது நாம் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சிருப்போம் நம்முடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இறை இறக்க உருவப்படத்திலே 2 ஒளிக்கதிர்கள் வெளியே வருவதைப் போல அதிலே வரையப்பட்டிருக்கும். ஒன்று சிவப்பாகவும் ஒன்று வெண்ணிறமாகவும் இருக்கும். இறைவன் இயேசு உயிர் விடுகிற பொழுது இவருடைய இதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தமும் தண்ணீரையும் குறிக்கிற அந்த ஊற்றாக அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கும். இந்த
மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த வசனங்களை படிக்கிற பொழுது எனக்கு ஆண்டவர் இயேசுவுடைய இதயத்திலிருந்து வெளிவருகிற அந்த இரத்தமும் தண்ணீருமான ஊற்றைத்தான் நான் நினைத்து பார்க்கிறேன். உங்களையும் நான் அதைத்தான் என்று சொல்ல விரும்புகிறேன். இறைவன் இயேசுவுடைய இதயத்திலிருந்து மீட்பொருளும் ஊற்றாக அருளும் ஆசீரும் என்று நம்மை நோக்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நாம் அகமகிழ்வோடு முகந்து கொள்ளுகிற பொழுது இறைவனை நோக்கி நாம் பாடல் பாடி ஆர்ப்பரித்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருப்போம். அதைத்தான் அடுத்த வரிகளிலே அவர் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவருடைய செயல்களை குறித்து இந்த உலகம் முழுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இறைவன் இயேசு தன்னுடைய ஊற்றாம் திரு இதயத்திலிருந்து வழுகிற இரத்தத்தின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் அருளையும் ஆசிரையும் நமக்கு விட்டு செல்லுகிறார். அவர் தரும் ஊற்றிலிருந்து பருகிய நாம் அவர் செய்த நன்மைகளுக்காக இன்றைய இந்த திருப்பாடல் வரிகள் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ முயற்சிப்போம். ஜெபிப்போமா. அன்பு தெய்வமே இறைவா, இறைவன் இயேசுனுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எங்களுக்கு மீட்பொருளும் ஊற்றாக இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அஞ்ச தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். எப்படி எசாயா இறைவாக்கினர் உம்மீது நம்பிக்கை கொண்டு அவரே என் ஆற்றல் என்று முன்மொழிந்தாரோ அதே போல நீரே எங்கள் ஆற்றலாய் இருந்து செயல்படுவீராக. ஆமென்.